எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அக்கறை, ஓகேங்களா? ஸோ அதோடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா கல்யாண்ஜி. ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண், ஓகேங்களா? கல்யாண்ஜி அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல்யாண்ஜினோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். ஸோ ரெண்டுமே கல்யாண் கல்யாணம் ஆரம்பிக்குது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து சிறுகதை, கவிதை, கட்டுரை, ஓகேங்களா, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார், ஓகேங்களா? ஸோ என்ன ஷார்ட்கட்னா, இப்போ மேரேஜுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து கலர்ஃபுல்லாக ஆகிடும் அப்படிம்பாங்க, அதான் வண்ணமாக ஆகிடும் அப்படிம்பாங்க. ஸோ கலர்ஃபுல்லுங்கிறது வந்து வண்ணம், அப்போ வண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கலாம். கல்யாணம்னா உங்களுக்கு அந்த வண்ணம் ஞாபகம் வந்துடணும், வாழ்க்கை வந்து வண்ணமயமாகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகிய அவரின் கவிதை நூல்கள், ஓகேங்களா? ஸோ கவிதை அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவிதை எழுத சொன்னால் வச்சிங்களா, அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து முன்ன பின்ன கவிதையை எழுதுனதில்லை. ஸோ முன்பின் கவிதை எழுதுனதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆதியிலிருந்து என்ன பண்ணேன், கவிதையே எழுதுனதே கிடையாது அப்படின்னு புலம்புவார். புலம்புறது வந்து புலரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நதியில் உட்காந்து எழுதுறாரு, மணல் உள்ள ஆறில் உட்காந்து எழுதுறாரு, அவரால் கவிதையே எழுத முடியல, ஓகேங்களா? எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ கவிதை எழுத சொன்னால் நான் முன்ன பின்ன எழுதுனதில்லை, நான் ஆதியிலிருந்து எழுதுனதில்லை, நான் வந்து அப்படின்னு புலம்புவார், அதான் புலரி. அப்புறம் வந்து நதியில் உட்காந்து, நதி ஓரமாக உட்காந்து எழுதி பார்க்குறாரு, மணல் உள்ள ஆறு ஓரமாக உட்காந்து எழுதி பார்க்குறாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை தவிர அகமும் புறமும் என கட்டுரை தொகுப்பும் வெளிவந்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. கட்டுரை அப்படின்னா இப்போ கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா அகம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் கவனிக்கணும், புறம்னா வெளியிலிருந்து வரவங்களையும் கவனிக்கணும். அப்போ ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா ஊரில் போய் கட்டுக்கதை கட்டி விட்டுருவாங்க, சரியாக கவனிக்கல அப்படின்ட்டு. அப்போ கட்டுக்கதைங்கிறது வந்து கட்டுங்கிறது கட்டுரையும் ஞாபகம் வச்சுக்கணும், அகமும் புறமும் அப்படிங்கிறது கட்டுரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த கடிதங்கள் வந்து கடிதங்கள்லாம் தூக்குறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய கடிதங்கள் வந்து பறவையோடைய இறகுகளை கட்டி அனுப்புவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இறகுகள் சில பறவைகள், சில பறவைகளுடைய சில இறகுகள் வந்து அந்த கடிதங்களை வந்து கட்டி அனுப்புவார் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கடிதங்கள் அப்படின்னா சில இறகுகள் சில பறவைகள் ஞாபகம் வந்துடும். கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் பூக்கள், உயர பரத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவர் வந்து குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள், ஓகேங்களா? இப்போ ஒரு சிறு கதை சொல்கிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் போட்டு வருவாங்க. ஒப்பனைகள் அப்படிங்கிறது வந்து மேக்கப்பு, அந்த மேக்கப்பை நம்மளால் கலைக்கவே முடியாது, அவ்வளோ மேக்கப் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அவங்க தலையில் தான் இருக்கும், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேரேஜ் ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா மேலே உயரம் பறக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதில் வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வர மாதிரி வரும், உயரம் பறக்கிற மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்கும்போது கல்யாணத்தில் அந்த ஒளியில் தெரிகிற பொண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும், அந்த ஒளியிலே தெரியுது, ஓகேங்களா? ஒளியில் தெரிகிற பொண்ணு பயங்கரமாக இருக்கும், அந்த ஒளி போட்டால் தான் பொண்ணு அழகாக தெரியும் உள்ளிட்டதை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதைகள். ஸோ அவ்வளோதான் கதைகள், ஓகேங்களா? ஒப்பனையை கலைக்க முடியாது, தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அவங்க தலையில் தான் இருக்கும், உயர பறக்கிற மாதிரி இருக்கும், ஒளியில் பொண்ணு அழகாக தெரியும், ஒளியிலே தெரியுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய வம்சம் படத்தை பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சிறு இசை தான் போடுவாங்க, ஒரு சிறு இசை பாடல் ஓடும். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, 16 பெற்று ஒரு குழந்தை பிறந்துடும், அதான் 16 பெற்று பெருவாழ் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையும் பெற்றுடும். அதுக்கப்புறம் அவார்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஆகிடுவாங்க, அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் கல்யாணத்தில் வந்து ஒரு சிறு இசை கச்சேரி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மணமக்கள் வந்து வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2014 தான் சாகித்ய அகாடமி அந்த வந்து விருது வந்து வழங்கப்பட்டது, எதுக்கு, அந்த ஒரு சிறு இசைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. கல்யாணத்தில் ஒரு சிறு இசை இசைக்கிறாங்க. அந்த குழு வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின குழு தான் வந்து இசைக்கிறாங்க. அங்கே வந்து இங்கே போகும்போது 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்போன்னு அந்த தம்பதிகளை வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கல்யாணம்னா வச்சிங்களேன், வீட்டுக்கு தேவையான தக்காளி எல்லாமே நாம் தான் வாங்குகிற மாதிரி அப்படி இருக்கும் காய்கறிகள்லாம். இப்போ தக்காளி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைக்கிளில் வந்த தக்காளி கொடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேல், அனைத்து திசைகளிலும் பழங்கள், ஸோ எல்லா பக்கமும் வெறும் பழங்களாக இருக்குது தக்காளி, தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். எல்லாரும் போயிட்டாங்க, ஹெல்ப் பண்ணாமல் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க கடந்து கடந்து. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. யாருமே ஹெல்ப் பண்ணல, என்ன பண்ணுறாங்க, தக்காளி கீழே கொட்டி கிடக்குது, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஓகேங்களா. அப்போ இந்த தக்காளி கொட்டி கிடக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி வாங்குகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்குவாங்க, ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். ஸோ இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னால் நமக்கு என்ன தோணும், நமக்கு ஒன்றும் தோணாது ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தோணுங்கிறது வந்து தோன்றது, அப்போ அமுதோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். அப்படின்னா நான் சலூன் கடைக்கு போனால் என்ன பண்ணுவேன், எடுத்தோன்னே என்ன பண்ணுவேன், முகத்தை பார்ப்பேன் ஓகேங்களா, சலூன் கடையில் முகம் பார்ப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் முகம் பார்ப்பேன், நான் முத்துக்குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாவை மட்டும் ஷார்ட்கட்டு. வெட்டு கிளீன் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. அப்படின்னா இப்போ வெட்டு கிளி மாதிரி சத்தம் போட்டு இருந்தாச்சுங்கன்னா சப்புன்னு ஒரு அடி அடிங்க ஓகேங்களா, சரியாகிடும், சத்தம் வராது. அப்போ சப்பானே கவிஞர் பாஷோ. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அதை லைக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.